திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோவிலில் சுவாமி அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படும் மலர்களை முக்கிய மூலப்பொருட்களாக கொண்டு தேவஸ்தான நிர்வாகம் 7 வகையான ஊதுபத்திகளை தயார் செய்து பொதுமக்களிடையே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஊதுபத்திகளை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி செல்றாங்க. இது மட்டும் இல்லாம மலர் உலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேப்பர் வெயிட், பென்சில் ஸ்டாண்ட் ஆகிய பொருட்களை தேவஸ்தானம் தயார் செய்து அவற்றை பொதுமக்கள் கிட்ட விற்பனை செய்து வராங்க. இதே மாதிரி கடந்த அக்டோபர் மாதம் திருப்பதியில நடைபெற்ற கோமஹா நிகழ்ச்சியில பஞ்சகாவியத்தை மூல பொருட்களா கொண்டு பல்வேறு வீட்டு உபயோக பொருட்களை தயார் செய்ய தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்திருக்காங்க. அதன்படி பெங்களூரை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றுடைய தொழில்நுட்ப உதவியோட திருப்பதியில இதற்கான தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலையின் மூலம் நாட்டு பசுக்களின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் ஆகிய பஞ்சகாவிய பொருட்களை அடிப்படையாக கொண்டு ஊதுபத்தி, சாம்பிராணி கப், சாம்பிராணி கோன், விபூதி, மூக்குல விடும் சொட்டு மருந்து, 15 விதமான பொருட்களை தேவஸ்தான நிர்வாகம் தயாரிச்சிருக்காங்க. இந்த பொருட்கள் அனைத்தும் திருப்பதி மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.